இன்னைக்கு நம்ம இந்த ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்களே டைட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை வந்து அண்ணாச்சி பள்ளத்தில் வெடிய கலந்து அதை கொடுத்துருக்காங்க. அது காரணமாக அந்த யானை வந்து உயிர் இழந்திருக்கு அப்படின்றதான் வந்து ரொம்பவே வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு படுது படுது எல்லாருக்குமே இருக்குது. மனுஷனாக இருக்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நியூஸை பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த விஷயத்த எதுக்காக பேசணும்னு அப்படின்னு நான் வந்திருக்கேன்னா, ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஒரு மனுஷனாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்பவே கீழ்த்தனமாக நடந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு, ஏன்னா அந்த பழம் கொடுத்தவனுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது தான். மேபி வந்து அந்த யானை வந்து கருவோடு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாமல் பண்ணானோ தெரிஞ்சு பண்ணானோ, சரிங்களா? ஆனால் ஒரு விலங்குக்கு நம்ம கொடுக்கலாமா அந்த மாதிரி விஷயத்த? பண்ணலாமா? அது வந்து அது பாட்டு அது வேலையை பார்த்துட்ருக்கு, சரிங்களா? நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். நம்ம எதுக்கு அது வாழ்க்கையில் குறுக்க உள்ள பூந்து அது வாழ்க்கையை நம்ம வந்து கெடுக்கணும்? சொல்லுங்கள், அது எந்த அளவுக்கு வேதனையை அனுபவிச்சிருக்கும்? பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி அவன் கொடுத்துருக்கான் அந்த பழத்தை, அதை சாப்பிட்டு வெடித்து ஒரு 4 நாள், 27ஆம் தேதி தான் இறந்துருக்கு அந்த யானையானது. அப்படி நடந்திருக்கு இந்த விஷயம். எந்த அளவுக்கு வலி வேதனை அந்த யானை அதை அனுபவிச்சிருக்கும், அதுக்கும் வந்து சென்ஸ்லாம் இருக்குது. இந்த வலி அந்த விஷயம்லாம் உணர முடியும் அதாலேயும். அதுக்கும் பார்த்திங்கன்னா பெயின் அந்த விஷயம்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு சென்ஸ் அதுக்கும் இருக்குது. நம்ம வந்து நமக்கு வந்து வலிச்சா தான் வலி, எனக்கு அடிப்பட்டா வலிக்குது அப்படின்னா மட்டும் தான் வலி அப்படி இல்லை. மற்ற விலங்குகளுக்கும் அந்த வந்து சென்ஸ் அந்த அறிவுன்றது இருக்குது. அப்படி அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கணும், அது மட்டுமல்ல, கேரளாவில் வந்து படித்தவங்க அதிகமாக இருக்காங்க, எப்போல அங்கே தான் லிட்ரேச்சர் அதிகம் அப்படின்னு சொல்லி பெருமையாக நினச்சிக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்களே வந்து இந்த அளவுக்கு இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் நீங்களே வந்து இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்திருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து எனக்கு மன வருத்தமாக இருக்குது. மன வருத்தமாக இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான் இது. ஏன் அவங்கள போய் இப்படி பண்ணியிருக்காங்களா? அப்போ அந்தளவுக்கு படிச்சிருக்காங்க, அந்தளவுக்கு வந்து அறிவாற்றலாக இருக்காங்க, எந்த ஒரு விஷயமா வந்து யோசிச்சு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் நாம். ஆனால் அவங்களே வந்து இந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஏமாற்றத்தை அளிக்கிறது எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காகிய சரி, இல்லை இந்தியா முழுக்க இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஒரு வருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த ஒரு விஷயம்னா வெளியே வந்திருக்கு, இதை மாதிரி வெளியே வராத விஷயம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிகைனில் யாராவது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் தோணுது அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. ஏன்னா அந்த விலங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்வு அப்படின்றது வந்து இருக்குது, அதுக்கும் பெயின் இருக்குது, அதுக்கும் பசி இருக்குது, அதுக்கும் வலி இருக்குது. ஸோ வந்து அடுத்த விலங்கை கொஞ்சமாச்சு மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பரிணாம வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து உலகத்திலே வந்து ஒரு டாமினன்ட் ஸ்பீசிஸாக நம்ம இருக்கோம். ஸோ நம்ம டாமினன்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம அறிவை வளர்த்துக்கவும், நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் தான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கணுமே தவிர, நம்மளுடைய டாமினண்ட்டை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்த விலங்கை வந்து நம்ம வந்து காயப்படுத்த நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஐடியா வந்து அந்த ஆளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம் இது. ஸோ பின்னாடி யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளி வராத விஷயம் யாராவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஐடியா வருது அப்படின்னா, சத்தியமாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. அடுத்த விலங்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாழ விடுங்க. ஏன்னா நம்ம வந்து அறிவு இருக்குது, நமக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது, நமக்கு வந்து 6 அறிவு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் அது காரணமே. நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, நமக்கு அடுத்து யோசிக்கிறதுக்கு நம்ம கடவுள் கொடுத்துருக்காருன்னா, நம்ம அந்த செகண்ட் வந்து பொறுமையாக யோசிச்சுருந்துருக்கோம் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே எடுத்துருக்காங்க, மனுஷனுக்கு யார் ஒரு முக்கியமான எதிரினா, மனுஷனுக்கு மனுஷன் தான் எதிரியே கண்டிப்பாக, சரிங்களா? வேறு யாருமே இல்லை. மனுஷன் வந்து எதனால் அதிகமாக இறக்குறான்னா, அடுத்த ஒரு மனுஷனால தான் வந்து ஒரு மனுஷன் வந்து இறக்குறோம், சரிங்களா? இதுதான் வந்து இப்படி இருக்குது. ஸோ நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுருந்தா இருக்கிறோம், அதே நீங்கள் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? இந்த மாதிரி விலகுகிட்டேயும் போகாதீங்க, ஏன்னா அதுலேருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க. ஸோ அதுங்க பாட்டு அது வேலையை செய்யுது, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன். இல்லை யார் மனுஷன் காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், அந்த விஷயத்தை பற்றி நான் பேசியே ஆகணும். இன்றைக்கி நான் நியூஸில் பார்த்த விஷயம் அது. நம்ம இன்றைக்கி வந்து நியூஸில் பார்த்த நான் ஒரு விஷயம் என்ன பார்த்தேன்னா, நம்ம இந்தியாவிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு 9:30 to 10 நியூஸ் பார்த்தேன் தந்தி டிவியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஒரு பையன் வந்து செல்ஃபோன் தரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சூசைட் பண்ணி இறந்துருக்கான்.
கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து படிக்க முடியல அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணி இறந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கந்து வட்டி பிரச்சனையால் ஒரு குடும்பமே வந்து விஷ மருந்து குடிச்சது, அந்த 5 பேர் சேர்ந்து விஷ மருந்து குடித்து சாவதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு இறந்துடுச்சு, மற்ற பேரை காப்பாற்றிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஒரே ஒரு 1/2 hour நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சூசைட் நியூஸும் நான் கேட்டேன் இன்னைக்கு. அது வந்து ரொம்பவே வந்து எனக்கு அதை பற்றி நான் பேசணும் அப்படின்றதாக எனக்கு தோணுச்சு. எதுக்காகன்னா இப்போ ரிசல்ட் வரப்போகுது, இல்லை எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது பசங்களுக்கு, 10th 12th அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பசங்க வந்து அந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும், ஏன்னா இது மட்டும் நமக்கு வாழ்க்கையே இல்லை. நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்றதுனால நம்ம சூசைட் பண்ணிக்கிறது எந்த ஒரு விதத்துலேயும் அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கவே இருக்காது. சூசைட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு ஒரு தப்பான விஷயம், சட்ட ரீதியாக அது வந்து ஒரு தவறான செயல் தான். அது நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு விதத்துலையும் நமக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்றதான் சட்டம் சொல்லுது. ஸோ சூசைட் பண்ணாதீங்க யாரும் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தேன், இது என்னென்னா உலக அளவில் வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 20th இடத்துல இருக்கு, 20th place இருக்குது. என்னென்னா ஒரு அதாவது சராசரி 100,000 மக்களில் வந்து பார்த்திங்கன்னா 16.5% மக்கள் வந்து இறந்து போகிறாங்கன்னா சூசைட் பண்ணி சாகுறாங்க அப்படின்றதான் இந்த டேட்டா. அதாவது பார்த்திங்கன்னா 100,000 மக்களில் 16,500 மக்கள் வந்து சூசைட் பண்ணி மட்டும் சாகுறாங்க, சரிங்களா? இதையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1 crore வந்து 16,50,000 மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து இந்த சூசைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்களா இல்லை பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து அரசாங்கத்துக்கும் நான் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், இந்த மாதிரி வந்து அந்த கந்து வட்டி பிரச்சனை இல்லை வந்து குழந்தைங்க பிரச்சனையை வந்து குழந்தைங்க சூசைட் பண்ணுறாங்கன்னா இது வந்து அப்பா அம்மா தான் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸாம் டைமோ இல்லை வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எதுக்காக வேலை செய்கிறீங்க, எதுக்காக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய குழந்தைங்க மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள். எக்ஸாம் வருதுன்னா சொல்லிவிடுங்க, படிக்கிற பையனாக தான் உங்களுக்கே தெரியும், இல்லை படிக்காத பையனாக தான் உங்களுக்கே தெரியும். அந்தமாரி பசங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து மனதைரியத்தை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க தவறுன்றனால என்ன ஆகுதுன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க பயத்தில். அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் இந்த சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கும் சரி பயத்தை வந்து அந்த அளவுக்கு நம்ம திணிச்சிருக்கு அப்படின்றதான் ரொம்பவே வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு பயம் ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு அந்த பயமானது இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம் அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ பெரிய விஷயமா, அதில் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா வேறு எந்த ஒரு விஷயமே இல்லையா அப்படின்றதான் என்னால் யோசிக்க தோணுது. ஸோ வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, இல்லை ஒரு கந்து வட்டி பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்கிட்ட சொல்லுங்கள் இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது. ஏன்னா நீங்கள் பயமுறுத்தி வச்சுருப்பீங்க, அந்த பயத்தினாலே அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அதனால் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அரசாங்கம் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் என்னோட ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் இது என்னென்னா இந்த மாதிரி கந்து வட்டி பிரச்சனை இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து அவனால் அந்த கடனை செலுத்தவே முடியல, அவனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வெளியிலேருந்து அவுட் சைட்லேருந்து ப்ரெஷர் அவனுக்கு வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் டெஸ்க்கு வந்து வைக்கணும், ஒரு வந்து லேண்ட்லைனில் வந்து ஒரு ஹெல்ப்லைன் டெஸ்க்கு வைக்கணும். ஏன்னா அவனுடைய பிரச்சனையை வந்து கேட்கறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாத ஒரு காரணத்தினால தான் அவன் சூசைட் பண்ணிக்கிறான், சரிங்களா? ஸோ அவன் வந்து ஏன்னா இப்போது அவன் இந்தியாவில் தான் வாழ்கிறான், இந்திய குடிமகன் தான் அவன், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப்லைன் டெஸ்க் இருந்ததுன்னா அவன் அந்த விஷயத்தை பண்ணியிருந்திருப்பான், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிவென்ஷனை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இதை மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம வந்து சூசைடை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்றதுனால தான் அவன் சூசைடே பண்ணிக்கிறான், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லை இருக்குது அப்படின்னா அதை வந்து அடிக்கடி வந்து நியூஸில் போடுங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வருதுன்னா இந்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அரசாங்கம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுங்க மக்களுக்கு. அப்படி பண்ணுறது மூலிமா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சூசைடை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள், குழந்தைங்க விஷயத்தையும் சரி இல்லை வந்து இது மாதிரி பெரியவங்க கந்து வட்டி பிரச்சனை இல்லை வந்து ஒரு லோன் வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்றதுனால ஒரு ப்ரைவேட் செக்டர்லேருந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை தராங்கன்னா அதுக்கான ஒரு ஹெல்ப்லைன் டெஸ்க்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதான் இந்த விஷயத்தில் நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கான விஷயத்தை வந்து அரசாங்கம் எடுத்தே ஆகணும், இது வந்து என்னுடைய வேண்டுகோள்.
இது இந்த நிறைய பேர் பார்ப்பீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா வந்து சராசரியாக இப்போ உலகம் எத்தனை எவ்வளோ பெரிய உலகம் இது, எத்தனையோ கண்ட்ரி இருக்குது, அதில் வந்து நம்ம 20வது இடத்துல இருக்கோம். 100,000 வந்து 16,500 பேர் இறக்குறாங்க, சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து நம்ம மேலே கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றதான் காட்டுது இந்த விஷயம். ஸோ வந்து ஒரு ஹெல்ப்லைன் டெஸ்க் நமக்கு வேணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது, எந்த ஒரு விஷயம் ஒரு கஷ்டம் இருக்குது, என்னால் வந்து எனக்கு வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு வழி இருக்குன்னா அது அரசாங்கமாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் டெஸ்க் நம்பர் வேணும், சரிங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். இந்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது, அதனால் சொல்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பை, சி யூ.